பிரவீன் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்க தவம் செய்க தவம், தவம் எனப்படுவது யாதெனில் அன்பு செலுத்துதலே என்கின்ற ஒரு பகுதிக்கும், அன்பை போல் இல்லை வேறெந்த வன்முறையும் இன்னொரு பகுதி, இரண்டுக்கும் நடுவில் ஆதரவுகளுக்கும் அனாதரவுகளுக்கும் இடையில் ஏற்படுகிற ஒரு சிக்கலான மனநிலையில் எனது உணர்வுகளை பதிவு செய்வதுதான் எனது கவிதைகளாக இருக்கிறது. நண்பர்கள், இந்த விழா குறித்து எனக்கு தகவல் அனுப்பும் பொழுது உங்களது நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பிலும் முகநிலும் பகிருங்கள் என்று தெரிவித்தார்கள். அந்த வகையில் பகிர்ந்தேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மாநில கல்லூரியில் என்னுடைய படித்த நண்பர்கள் அந்த வாட்ஸ்அப்பிலையும் முகநூல்களையும் பார்த்துவிட்டு இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் குடும்பத்தோடு வந்துள்ளார்கள். 3 நண்பர்களும் அவர்கள் குடும்பத்தோடு வந்துள்ளார்கள். இந்த அன்பு, இந்த ஆதரவுக்கும், இந்த தொகுப்பை எனது குடும்பத்திற்கே தெரியாமல் ரகசியமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இந்த அனாதரவுக்கும் நடுவில் தான் நான் இருக்கிறேன். இதுதான் எனது கவிதைகள். முகநூலில் பதிவுங்க பதிவுன்னு சொல்லும்போதெல்லாம் பயப்படுறதெல்லாம் அதுக்காக தான். ஏன்னா அந்த வகையில் எல்லாமே கலந்தது தானே. இனி போய் நான் சொல்லிக்குவேன், அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். இப்படியான ஒரு சூழல் தான். அதனால தான் எனக்கு வந்து அன்பை தவிர வேறு எதுவும் எனக்கு எழுத தெரியாது. எனக்கு நிறைய அன்பு வச்சுருப்பேன் சில நேரங்களில், சில நேரங்கள் அன்பே இருக்காது. காடாறு மாதம் வீடாறு மாதம் அப்படிங்கிற மாதிரி இல்லாதப்போ இருந்ததை வச்சு சந்தோஷப்படுறதும், இருக்கிறப்போ இல்லாமல் போயிடுவேங்கிற பயத்தோடய அந்த அன்பை வச்சுக்கிறதுமானது தான் இந்த சூழல் தான் இந்த கவிதைகள். இந்த இதற்கு சிறப்பான ஒரு அறிமுக உரையை வழங்கிய அமுதசாந்தி அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு தலைமையை உரையாற்றி இருக்கிற நமது ஜீவஹரிகாலன் தோழர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வுக்கு இத்தனை காலம் பொறுமையாக அமர்ந்திருந்த அனைவருக்கும், எனது உடன் பணியாற்றும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளித்து வரும் எனது தலைமைச் செயலக தமிழ் மன்ற நண்பர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனது 8வது கவிதை தொகுப்பு. அந்த 8வது கவிதை தொகுப்பு உங்கள் மூலமாக வெளிவருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது மகளதிகாரம் கவிதை தொகுப்பில் ஒரு வரி எழுதியிருப்பேன், முன்னுரையில் எழுதியிருப்பேன். நான் உணர்ந்ததை எழுதியதும் எழுதியதை உணர்ந்தது தான் இந்த என்னுடைய படைப்புகள் அனைவரும். அந்த வகையில் அவர்கள் அறிமுக உரையில் தெரிவித்த அந்த மகனை பாட வைத்த அந்த இது, அந்த கவிதை தான் அந்த கவிதை. அந்த அன்பு தான் என்னை தொடர்ந்து இயங்க வைக்கிறது. அந்த அன்பு தான், அன்பு இல்லாமல் தான் தொடர்ந்து எழுத வைக்கிறது. இரண்டுக்கும் நடுவில் சிறப்பாக இருப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.